ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, உங்ககிட்ட பேசினதுக்கு. ஒரு நிமிஷம், ஆல்ரெடி இன்னைக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுலாம் அப்படின்ட்டு. சரி சரி, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன டேப்லெட்ஸ் மாத்திங்க? நீ எடுத்துக்கல, ஆல்ரெடி இருக்கு. என்ன டேப்லெட்ஸ் மாது? அது வந்து ஸ்டமக் பெயினுக்கு கொடுத்திருந்தாங்க, அதனால சரி எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனா நான் எடுக்கல. சரி, இது பாதுக்கலாம் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு என்னன்னா, வாழ்க்கையில உங்ககிட்ட பேசினது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் வாழ்க்கையில மாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒன்னே ஒண்ணு என்னன்னா, எங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரு. எங்க ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து நல்லா இருக்க மாட்டேங்கிறாரு. மத்தவங்க பேச்சு கேட்டுட்டு என் மேல வந்து, ஆனா நான் ஒரு ஒரு ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருந்தாங்க, கொடுக்கறதுக்கு டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்லிட்டேன், இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. சரி மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் இல்ல, நீ எனக்கு வேண்டாம். இதுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் ரெமெடிக்கு போயிடுங்க, இல்லாட்டினா வேற மாதிரி உங்க லைஃபே மாறிடும். முதல்ல அந்த மாத்திரை எல்லாம் தூக்கி குப்பையில வீசுங்க. என்ன 50 மாத்திரைக்கு மேல வச்சிருக்கீங்க? யார கேட்டா அவ்வளவு மாத்திரை சாப்பிடுறீங்க? என்னத்துக்கு ஆவுறது உடம்பு? பசங்களுக்காக என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு ரெண்டு பையன் இருக்காங்க, 13 வயசு. அப்புறம் வாழணுமா? அவங்களுக்காவது வாழணும். நம்ம அப்புறம் என்ன, இந்த வாழ்க்கையை என்ன சும்மா விட்டுட்டு போறதுக்கா பிறந்திருக்கோம் நம்ம? உங்களோட கண்ணீரை பாக்கும்போது ரொம்ப உண்மையா தெரியறதுனாலதான் இதை சஜஸ்ட் பண்றேன். இல்லன்னா இதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் யாருக்கு. நான் ஏதாவது கன்ஃபியூஸ் தான் பண்றாங்க. ஒரு நிமிஷம் எங்க பாருங்க. ஆல்ரெடி தேர்ட் டைம் இன்னைக்கு. தைரியமா இருங்கம்மா, தைரியமா இருங்கக்கா, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இறைவனை நம்புங்க, இறைவனை நம்புங்க. வாழ வேண்டிய வயசு இது. வாழ தெரியாம இவ்வளவு நாள் விட்டுட்டோம். இனிமேலாவது வாழ்க்கையை எப்படி வாழணும்ன்றத கத்துப்போம். இறைவன் இருக்கிறான். நான் உங்களுக்கு வந்து சரி கட்டல, உங்களை வந்து பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணல, உங்களுக்கு தைரியம் எல்லாம் கொடுக்கல. நான் இருக்கிற நிதர்சனத்தை பேசுறேன். உயிரோடு இருக்கும் போதாவது கொஞ்சம் தான் வலி. உயிர் எல்லாம் போயிருச்சுன்னா தாங்க முடியாது. என்னென்ன பண்ணுவானுங்கன்றது எனக்கு டீட்டெயில்டா தெரியும். அதுக்கு பேசாம அங்கேயே இருந்திருக்கலாமேன்னு தோணும். மொத்த மாத்திரையும் தூக்கி குப்பையில போடுங்க. என் மேல உண்மையாவே மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்கன்னா உயிருக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க. மாத்திரை தூக்கி குப்பையில போடுங்க. சித்தா வினோத்தின்னு ஒரு நம்பரையும் குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன், அதையும் வாங்கிக்கோங்க. நீங்க பணம் கூட எதுவும் கொடுக்க வேண்டாம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வில் டேக் கேர். உங்க உடம்பு, உங்க மனப்பிரச்சனைக்கு இந்த வாதம் பித்தம் கபம் இதை முதல்ல சரி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த காயகல்ப்பு மருந்துன்னு ஒன்று இருக்கு, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஐ வில் கெட் கம்ப்ளீட் ரெமெடி ஃப்ரம் திஸ். பட் முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்காதீங்க. தவறான முடிவுகள் எடுக்கின்ற பட்சத்தில் உங்க குழந்தைங்க இப்படி ஆகும் அப்படி ஆகும்லாம் நான் பேச வரல. நீங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா இந்த முடிவு எடுத்தோம். பைத்தியகாரத்தனமான முடிவு எடுத்துட்டமே பேசாம அங்கேயே இருந்திருக்கலாமே. கவனமா இருக்கு, புரியுதா? ரொம்ப கவனமா இருங்க. எப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ குருவ மத்தியத்துல காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை நினைச்சுங்க. இம்மிடியட்டா அவரோட ஆற்றல் இறங்கும். உங்களோட எண்ணத்தை அப்படியே பாசிட்டிவா மாத்திப்பாங்க. எப்பெல்லாம் ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்களோ, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களோ, யாருகிட்ட பேசினா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட கூப்பிட்டு கொஞ்ச நேரம் போன் பேசுங்க. நீங்க எப்ப கூட்டாலும் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு ஒரு நல்ல நண்பனை முதல்ல ஏற்படுத்திங்க, இல்ல நல்ல ஒரு தோழியை ஏற்படுத்திக்கங்க. கண்ணியமான தோழன் தோழியை ஏற்படுத்திக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? சோ எல்லாத்துக்கும் பேசும் மன வலிமை தான். மன வலிமை போயிடுச்சுன்னா உயிர் போயிடும். மன வலிமை இருக்கு இருந்தா தான் கேமே விளையாட முடியும். இந்த கேமுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்ல. தைரியமா இருங்க. போல அந்த மாத்திரை தூக்கி குப்பையில வீசுங்க. புரியுதா? சரிங்கண்ணா. பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க. உங்க வாழ்க்கை 100% மாறும். அதுல மாற்றுக்கு இருக்கு இல்ல. தைரியமா இருக்கு. உங்களோட கணவன் நிச்சயமாக உங்களை பழையபடி முழுசா லவ் பண்ணி உங்களோட வாழ்க்கையே மிக சிறந்த வாழ்க்கையா மாறுவார். அதுக்காக நானும் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நானும் மெடிடேட் பண்றேன். போதுமா? டெஃபினட்டா நான் உட்கார்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணியினால் நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று பீடைகள் விலகி அகந்தை குறைய அன்பு அதிகரிக்க அனைத்து வளமும் நலமும் பெற்று உயர்ந்த கட்ட மெய்ஞானத்தை அடைய வேண்டுகிறேன். குருகடாட்சம் குருவே சரணம். நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. லோ பேட்டரி இருக்கு, நான் கட் பண்ணிக்கிறேன். சரிங்க, நன்றிமா, நன்றி. அந்த மாத்திரையை வீசிருங்கம்மா. ஓகேங்கண்ணா.